Friends, welcome. Welcome back to our channel. இன்னைக்கு பார்பி டாலுக்கு தேவையான ஹேர் ஆக்சசரீஸ்லாம் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வேஸ்டான பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இது மாதிரி நம்ம இதில் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளைவான பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். இது மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இது மாதிரி முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த வளைவாக இருக்கிற பகுதியை மட்டும் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஓவல் ஷேப்பில் வெட்டிக்கணும். இது மாதிரி மடக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதை வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. பாதி தூரம் மட்டும் கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டுத்தையும் இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி மடக்கினா மடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். நான் இதுக்கு ஊசி நூலை வச்சு இது மாதிரி தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஊசி நூலை எடுத்து இது மாதிரி இந்த ரெண்டு வி ஷேப்லேயும் இது மாதிரி சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி நீங்கள் தைச்சிக்கோங்க. இதை நான் ஊசியை கொஞ்சம் ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி ஹோல் போட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இது மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் பார்பி டாலுக்கு தேவையான சைஸில் நீங்கள் இது மாதிரி குட்டியாக எவ்வளோக்குள்ளே சின்னதாக பண்ண முடியுமோ கூட பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் நாலு பீஸையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையுமே நான் இது மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் இதுக்கு மேலே கில்டர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கில்டர் டேப்பை வச்சு இது ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். கில்டர் டேப்பில் இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பீசஸ் எல்லாம் இது மாதிரி உள்ளே பெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹேர் கிளிப் வந்து ரெடி ஆயிரும். இது மாதிரி இந்த பீசஸ்லாம் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இது உள்ளே இது மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுருங்க. நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் அதனால் நிற்காது. கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இதே மாதிரி எல்லா பீசஸையும் இது மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், மேலே பார்த்திங்கன்னா அந்த கில்டர் பேப்பர். உங்கள்கிட்ட கில்டர் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கில்டர்ஸாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த கிளிப் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போது நம்மளுடைய பார்பி டாலுக்கு இது மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ், அப்புறம் உங்கள்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை வச்சு இந்த கிளிப்பை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த கிளிப்பை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் செல்லோ டேப் மேலே போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி எல்லா டேப்பையும் ஒட்டி இந்த கிளிப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது பார்பி டாலுக்கு நம்ம இந்த மாதிரி சைடில் கூட உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி ஆக்சசரீஸை இது மாதிரி பார்பி டாலுக்கு செஞ்சு நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அந்த க்ரீன் கலரை மட்டும் இது மாதிரி உள்ளே வச்சுட்டு இப்போ கிளிப் இது பண்ணிங்கன்னா நம்ம ஒரிஜினல் கிளிப் மாதிரியே இருக்கும். நீங்கள் இது மாதிரி சைடாக கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி சென்டர் பீஸாக கூட இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சென்டர் பீஸாக கூட நம்ம இது மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் போல் இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஹெட்பேண்ட் தான் மேக் பண்ண போகிறேன். ஹெட்பேண்ட் மேக் பண்ணுறதுக்கு இது மாதிரி பேப்பர் கிளிப் யூஸ் பண்ணுறேன். ஆஃப் சர்க்கிள் ஷேப்பில் இது மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதை நல்ல ஒரு ஆஃப் சர்க்கிள் ஷேப் வந்து நம்ம கொண்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே நம்ம இது மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக உள்ளனை எடுத்துகிட்டு இது மாதிரி இது ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே இந்த உள்ளனை வச்சு கவர் பண்ணிடணும். இது மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த உள்ளன் ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு ஹெட்பேண்ட் மாதிரியே இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்பேண்டை இது மாதிரி பார்பிக்கு நம்ம கரெக்டான சைஸில் இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கில்டர் டேப்பை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி சென்டர் பீஸாக வச்சுட்டு இதை ரெண்டாக மடித்து இது மாதிரி ஒரு சின்ன ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி சின்னதாக இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது மாதிரி இதை இந்த ஆக்சசரீஸையும் நம்ம பார்பிக்கு யூஸ் பண்ணி அழகாக விளாடலாம். நெக்ஸ்ட்டு பார்பி டாலுக்கு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸ் கூட நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம் உங்கள் விருப்பம் போல். அது மாதிரி இதுலேயே சின்ன சின்ன பீசஸ்லாம் கட் பண்ணி ஒட்டி காமிக்கிறேன்.
இது மாதிரி ரெண்டு சைடுலையும் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீசஸ் நான் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி சில்வர் கலர் என்னென்ன கலரில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறீங்களோ அந்தந்த கலருக்கு நீங்கள் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்பியோட ஹேர்பேண்ட் வந்து ரெடி ஆயிடும். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்மளுடைய பார்பியோட ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்பி டால்க்கு என்ன மெட்டீரியல்ஸ் செய்யலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.